ஹலோ ஆ வணக்கம், வணக்கம், சொல்லுங்க. நான் ஜெயசீலன் பேசுறேன் சார். தமிழ்நாடு சீர்திருத்த இயக்கத்துல இருந்து. வணக்கம், சொல்லுங்க. டிஸ்ட்ரிக்ட் சப்ளை ஆபீசருங்களா? நாமக்கல். ஆமாம் சார், நாமக்கல், நாமக்கல் சார், சொல்லுங்க. ஐயா பேருங்க? என் பேர் சக்திவேலுங்க, சொல்லுங்க. சக்திவேல். நல்லதுங்க. இப்போ இங்க சொல்லுங்க உங்க மாவட்டத்துல ரேஷன் சொல்லுங்க. கடையில வந்துட்டு பொருள் வாங்க வர்றவங்க கிட்ட எல்லாம் அந்த குடும்பத்துல தடுப்பூசி போட்ட சர்டிபிகேட் அப்புறம் அந்த லிஸ்ட் எல்லாம் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் பொருள் இல்லைங்க தருவேன் சொல்லி சொல்லி இல்லைங்க, இருக்குதுங்க. அவங்கள்ட்ட வந்து என்ன கேட்டிங்கன்னா, நியாய விலை கடையில் தவறான கருத்து சொல்கிறாங்க. நாங்கள் வந்து என்ன சொல்கிறோன்னா, எங்கள் கலெக்டர் வந்து ஒரு ஃபார்மல் கொடுத்து ஒரு ஃபேமிலினா அந்த ஃபேமிலியில் யார் யார் ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டிருக்காங்க, யார் யார் செகண்ட் டோஸ் போட்டிருக்காங்கன்னு ஒரு சென்சஸ் எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கோம், அந்த ஃபார்ம் மட்டும்தான் ஃபில்லப் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம். யாரும் கோவிட் கொடுத்த எடுத்த சர்டிஃபிகேட் எல்லாம் நம்ம கேட்கவே முடியாதுங்க. முடியாதவங்க என்ன பண்ணுவானுங்க? நீங்க எதுக்காக வாங்குறீங்க, இந்த தகவல் வாங்குறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குதா அப்படிங்கிற சொல்றாங்க சார். அதான் டிடி ஹெல்த் போட்டுருக்கலாம், கலெக்டர் போட்டுருக்கலாம், ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணீங்கன்னா இந்த தடுப்பூசி போட்டாங்களா இல்லையா, ஒரு டோஸ் போட்டாங்களா, ரெண்டு டோஸ் போட்டாங்களா அப்படிங்கறது எல்லாமே ஒரு மனிதனுடைய சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன், அதாவது எஸ்பிடிஐன்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்பிடிஐ தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா ரகசியமானது. இது ஒரு நபருடைய அனுமதியோடவே நீங்க வாங்கினீங்கன்னா கூட இந்த தகவல்களை நீங்க எங்க பயன்படுத்த போறீங்க, யாருக்கெல்லாம் பகிர போறீங்க, இத பாதுகாப்பு எப்படி பண்ண போறீங்க, இந்த தகவல்கள் மிஸ்ஹாண்ட்லிங் ஆச்சுன்னா என்ன தண்டனைன்னு தெரியுங்களா? 3 வருஷம் ஜெயில் தண்டனைங்க. இந்த தகவல்களின் அடிப்படையில நீங்க என்னென்ன காரியங்கள் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதோ, இங்க உங்களுக்கு கொடுத்த தகவல்களை மாற்றி அமைக்கும் வசதியோ அல்ல திரும்ப பெறும் வசதியோ வச்சிருக்கீங்களா அப்படிங்கறதெல்லாம் இல்லாம இந்த தகவலை வாங்கவே முடியாது. நீங்க அப்படி வாங்குறதே குற்றம், நீங்க நான் பேசிடுறேன், கலெக்டர் மேலேஜுக்கு சொல்லிடுறேன். நான் பொருள் தர மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்களாம்மா. இப்போ நான் பொருள் தர மாட்டேன்னு சொல்லவே முடியாது, சொல்லியிருக்காங்க, சொன்னதாக வந்துட்டு புகார் வருது. ப்ராப்பர்ட்டி சைட்ல சத்தம் போடணுங்க. நான் நேரத்தை கூப்பிட்டு டிஆர்பிடிஎஸ்க்கு வார்ன் பண்ணிட்டேன், நீங்க அந்த மாதிரி சொல்லாதீங்க, பொருள் தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. நீங்க டேட்டா மட்டும் கலெக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கீங்க, இப்ப நீங்க வந்து அந்த டேட்டா கலெக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. நீங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 ஒரு ஆக்ட் இருக்குங்க. அந்த ஆக்ட்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் ஒண்ணு தனியா இருக்குது. அதுல செக்ஷன் 42, 42A, 72A இந்த ரெண்டு செக்ஷனையும் எடுத்து பாருங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஒரு நிமிஷம் பேசிட்டு இருக்கிறல்ல, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல செக்ஷன் 43A அப்புறம் செக்ஷன் 72A இந்த ரெண்டு செக்ஷனை எடுத்து படிச்சு பாருங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி தகவல்களை கையாளுறதுக்காக வாங்கின தகவல்களை சரியா கையாளலன்னு சொல்லி உங்ககிட்ட பெனால்ட்டியை எவ்வளவு கோடி வேணாலும் கிளைம் பண்ண முடியும். சரி, புரியுதுங்களா? சொல்றேனுங்க. ஏன்னா நீங்க கலெக்டர், கலெக்டர் இதெல்லாம் வாய்மொழி உத்தரவாதம் போட்டிருப்பாரு. நீங்க பாட்டுக்கு இத மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க சிக்கல்ல மாட்டிருவீங்க. நாளைக்கு இந்த காரியத்தை மக்களுக்கு எதிரான இந்த காரியத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த கட்டமா வந்துட்டு நான் மக்கள் போராட்டத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணிடுவேன். உங்க டிபார்ட்மெண்ட் முதல்ல உங்க தலைமை கொண்டு வரணும், கொண்டு வரணும். ஒண்ணு இல்லீங்க, லீகல் நோட்டீஸ் அனுப்புறா கூட அனுப்பி விட்டுருவோம் நாங்க.
போயிருவாருங்க. அப்புறம் நீங்க சிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்க வேண்டாம், அவ்வளவுதான் சொல்லுவேன். திரும்ப திரும்ப மக்கள் கிட்ட கெட்ட பேர் வாங்காதீங்க. உங்க மேல பழிபாவம் வரக்கூடாது நாளைக்கு, அது பாத்துங்க. நாளைக்கு உங்க தலைமுறை நல்லா இருக்கணும்னா மக்கள் கிட்ட சாபம் வாங்காதீங்க, அது மாதிரி நடந்துக்குங்க. அவங்க வந்துட்டு ஒரு சார் இப்ப இதே மாதிரி சேலத்துல ஒரு டீச்சருக்கு வந்துட்டு டியூட்டி போட்டு கொரோனா டியூட்டி பார்க்க சொன்னாங்க. நாங்க சொல்லி அவங்க வந்துட்டு லீகல் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாங்க. ஒரு டீ ஸ்கூல் டீச்சர் கலெக்டருக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாரு. புரியுதுங்களா? என்னாலும் சரின்ட்டு இந்த மாதிரி அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இல்ல? ஏன் படிச்சுட்டு வராங்க தெரியாதவங்களுக்கு? ஐஏஎஸ் படிச்சுட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க அங்க. ஜுடிஷியல் எல்லாமே வந்துட்டு பேசிடுங்க. எனக்கு கொஞ்சம் ரைட்டு நல்லதுங்க. வணக்கம்.